அனைவருக்கும் வணக்கம். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால எல்லா பேருமே வந்து சின்ன சின்ன பேக்கை பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய. ஆக்சுவலாக எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு குவஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்னா, நான் வாரம் ஒரு பேக் போடலாமா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக் வந்து போடலாமா ஒரு ஒரு சமயங்கள்லேயும், அதே போல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்துட்டு வந்து நான் வந்து அதிகம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவேன், ஆனால் வந்து ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு பேக் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் குவஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாவது வந்துட்டு ரெண்டு பேக் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் வந்து இந்த செம்பருத்தி பேக் வந்து போட்டிருக்கோம், அப்புறம் நெல்லிக்காய் பேக்கு, ஸோ இந்த மாதிரி அதை தான் ஏதாவது ஒரு ரெண்டு பேக்கு வந்துட்டு ரெகுலராக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு பேக் அல்டர்னேட்டிவாக போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பேக்கை வந்துட்டு ஒரு 3 மாதம் வந்து கண்டினியூஸாக போடணும். அப்போ தான் அந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரியானது ஒரு பெனிஃபிட்ஸ் வந்துட்டுங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும். திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கை போட்டுட்டு எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே வரலை, இன்ஃபேக்ட் வந்து ஹேர் ஃபால் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டுங்க முற்றிலும் வந்துட்டு ஒரு உண்மையானது ஒரு விஷயம் தான். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னம்னா, நீங்கள் ஒரு பேக்கு போட்டுட்டு அதோட ஒரு பெனிஃபிட் முழுசாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு வந்து அந்த பேக்கோட வந்து ஆக்சுவல் எசன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், மாற்றிடுறோம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பேக்னால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்து கிடைக்காமலாயிரும். ஸோ அதனால் என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, ஏதாவது ஒரு ரெண்டு பேக்கு மட்டும் வந்துட்டு கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. அதை வந்துட்டு அல்டர்னேட் வீக்கில் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை வாரம் ஒரு முறை போட்டுக்கிட்டாலும் வந்துட்டுங்க தட் உட் பி வெரி பெஸ்ட்டு. இது தான் என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். இது தவிர அவங்கவுங்களுடைய ஒரு முடி டைப்புக்கு செட் ஆகிற மாதிரி பேக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்குற மாதிரி அவங்கவுங்களுடைய முடி ஃபோட்டோ வந்து அனுப்புங்க. இப்போ நம்ம வீடியோவில் இருக்க மாதிரியே வந்து பேக் சைடு ஓப்பன் ஹேரு, பட் இது வந்து ஆயிலி ஹேரு, நீங்கள் ஆயில் இல்லாமல் வந்துட்டு ஸோ நல்லா சிக் எடுத்து ஒரு பிக் அனுப்புனீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ நம்ம அவங்கவுங்களுடைய ஒரு முடி டைப்புக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பேக் போடலாம், எந்தெந்த பேக் உங்களுக்கு செட் ஆகும், எது வந்து உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இங்கே இருப்பீங்க, சப்போஸ் ஒரு சிலர் ஹாஸ்டலில் இருப்பாங்க, இந்த மாதிரி செம்பருத்தி இதெல்லாம் போட்டு அரைச்சி வந்து போட்டு வந்து தைக்க முடியாது, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, ஸோ அந்த அதாவது கர்டு ஆம்லா பவுடர் வாங்கி வச்சுட்டு கர்டும் இந்த நெல்லிக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை எதுவுமே முடியலைங்க, டக்குன்னு எனக்கு வேணும் ஒரு 20 மினிட்ஸ் வேணும்னா வினிகர் மாஸ்க் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய முடி ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ஹேர் டெக்சருக்கும் உங்களுடைய ஸ்கேல் பண்ண முடி டைப்புக்கும் தகுந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துருக்கேன் பேக் சொல்கிறேன். வெரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ இன் அனதர் குட் வீடியோ.